Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நியூ மாடல் ஃப்ளவர் வாஷோடைய செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம அடி போட்டுட்டு 4 லைன் வந்து ரன்னிங் வயர் வச்சு போட்டுறோம். இப்போ இதுக்கு அப்புறம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு 5 yellow wire வரும். பாருங்க 5 yellow color wire இருக்கு. அதே மாதிரியே ரைட் ஹேண்ட் சைடுலயும் நமக்கு 5 yellow wire வரும். இப்போ இந்த yellow wire எல்லாம் நம்ம இந்த 6 blue color wire லியும் knot போட்டு join பண்ண போறோம். பாருங்க நடுவுல 6 blue wire இருக்கு இல்லையா, அதுல நம்ம knot போட்டு இந்த wireங்களை join பண்ண போறோம். இப்போ right hand side ல இருக்கிற yellow wire எடுத்து அந்த பக்கத்துல இருக்கிற 3 blue color wireல knot போடணும். அதே மாதிரி left hand side ல இருக்க yellow wire எடுத்து அந்த side ல இருக்க 3 blue wire லியும் knot போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க yellow wire எடுத்து அந்த சைடுல இருக்கிற 3 blue color wire லியும் நான் knot போட்டுக்கிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல knot போட்டாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க yellow wire எடுத்துக்கங்க. அந்த ஒயரை அந்த பக்கத்தில் இருக்கிற 3 ப்ளூ ஒயர்லையும் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கத்துல இருந்தோ yellow wire எடுத்து knot போட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ இங்க ரெண்டு wire yellow wire சேர்ந்து இருக்கு பாருங்க. இப்போ இந்த wire-ஐ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு join பண்ண போறோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த ரெண்டு yellow ஒயரையும் நம்ம உள் சைடில் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு பக்கத்தில் இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஒயரை நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டாவது ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரெண்டாவது ஒயர், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ரெண்டாவது ஒயர் எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற 3 ப்ளூ கலர் ஒயர்லேயும் நாட் போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க yellow ஒயர் எடுத்து அந்த சைடில் இருக்க 3 ப்ளூ ஒயர்லேயும் நாட் போட்டுக்கிறேன். இப்போ 3 ஒயர்லேயும் knot போட்டாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற yellow ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற yellow ஒயர் எடுத்து அந்த சைடில் இருக்கிற 3 ப்ளூ கலர் ஒயர்லேயும் knot போட்டுக்கலாம்.
இப்போ ரெண்டு பக்கத்தில் இருந்தும் எல்லோ ஒயரை நாட் போட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ ரெண்டு ஒயரும் சேர்ந்துருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம உள் சைடில் சொருகி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெண்டு பக்கத்தில் இருந்தும் ரெண்டாவது ஒயரை நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரியே மீதி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சைடில் மூணு எல்லோ ஒயர், அதே மாதிரி அந்த சைட்லேயும் மூணு எல்லோ ஒயர் இருக்கும். இந்த மூணு எல்லோ ஒயரையும் நம்ம நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இந்த ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சைடில் அஞ்சு எல்லோ ஒயரையுமே நம்ம நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற மூணு பக்கத்தில் வர எல்லோ ஒயரையும் நம்ம நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நாலு பக்கத்துலேயும் எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ப்ளூ கலர் ஒயர் தான் மீதி இருக்கும். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா கார்னரில் இந்த சைட்லேருந்து ஒரு ஒயர், இந்த சைட்லேருந்து ஒரு ஒயர், இந்த ரெண்டு ஒயரும் நம்மளுக்கு கிராஸாக வரும். இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நான் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்திருக்க ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக எல்லா ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எல்லா ஒயருமே இந்த மாதிரி கிராஸில் தான் வரும். இப்போ கிராஸாக வர இந்த ஒயரெல்லாம் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக கிராஸாக வர ஒயர்லலாம் நாட் போட்டு வாங்க. இது ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 17 லைன் போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே 12 நாட் இருக்கும். அந்த 12 நாட்டையும் 4 நாட்டாக பிரிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 4 நாட் எடுத்திருக்கேன். இதில் வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் டிசைன் வந்து போட போகிறோம். இப்போ இந்த 4 நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். ஒன்று, ரெண்டு, மூணு. இப்போ இந்த மூணு இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த மூணு நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டு இடத்துல ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர அந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நாட் போட்டதுக்கப்புறம் மேலே ரெண்டு ஒயர் கிராஸாக இருக்கும், கிராஸாக இருக்க அந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ அந்த நாலு நாட்டை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எட்டு நாட்டை வச்சு ரெண்டு ட்ரையாங்கிள் போடணும். பாருங்கள் இப்போ அடுத்து இருக்கிற நாலு நாட் எடுத்து ஒரு ட்ரையாங்கிளும், அதுக்கடுத்து இருக்கிற நாலு நாட் எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் டிசைனும் வந்து போட்டுடணும். இந்த மூணு ட்ரையாங்கிளும் போட்டு முடிச்சிடுங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ மூணு ட்ரையாங்கிள் டிசைனும் போட்டு முடித்தாச்சு. இப்போ எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிறேன். இப்போ சுற்றி வர எல்லா ஒயர்லேயுமே நம்ம இந்த எல்லோ கலர் ஒயரை வச்சு நாட் போடணும். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டாச்சு. இப்போ மீதி இருக்கிற இந்த ஒயரெல்லாம் உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. பாருங்கள் இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடித்தாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நியூ மாடல் ஃப்ளவர் வாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.